ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக ஹெல்த்லியான டிஃபனுங்க அவல் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது செவப்பவல் வச்சு நம்ம உப்மா பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவு செவப்பவுல் எடுத்திருக்கேங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதில் தூசி ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு டைம் தாங்க தண்ணி ஊற்றி அலசணும், ரொம்ப தண்ணி ஊற்றி அலசிட வேண்டாம். இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நமக்கு போயிடும். ஒரு டைம் அலசி எடுத்துட்டோம்னா அது தூசிக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா அலசி எடுக்கிறோம். இது மாதிரி அலசி எடுத்துட்டோம்னா தூசி இருந்தால் நமக்கு மிதந்து வந்துடும். இது சுத்தமாக இருக்குது பாருங்கள், தூசியெல்லாம் இல்லை நமக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். எந்த தூசியுமே இல்லை பாருங்கள், இல்லாட்டி மேலே மிதந்துடும். இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கிறலாங்க. வடித்து விட்டோம் தண்ணியை, கொஞ்சம் மெதுவாக மட்டும் வடிச்சுக்கோங்க, இல்லாட்டி அவள் கொட்டிடும். இப்படி கை வச்சு வடித்தோம்னா அந்த தண்ணியோடு வர்ற அவள் நம்ம கையிலே விழுந்துக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வடிக்கிறது. இப்போ வடிச்சிட்டோங்க. இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு வெங்காயம் மிளகாய் வெட்டுற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டோம். இப்போ ஒரு வெங்காயம் மிளகாய் வெட்டிட்டு வந்துட்டோங்க. இப்போ அவளை தொட்டு பார்த்துட்டோம், நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி இல்லாத புளிஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா புளிஞ்சிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு புளிஞ்சு புளிஞ்சு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இந்த அவல் உப்புமாங்க ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் நமக்கு. அந்த அவலை கழுவி ஊற வச்சுட்டு, அலசி ஊற வச்சுட்டு, நம்ம ஒரு வெங்காயம் மிளகாய் வெட்டிட்டு அப்படியே இந்த அவலை எடுத்து புளிஞ்சிட்டு தாளிச்சிடுறது தான் உப்புமா. ரொம்ப சிம்பிளானதுங்க, ஆனால் ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்லியானது. நம்மளோட டைமிங்கும் சீக்கிரம் முடியும். காலையில் ஒரு மாவு இல்லையா, டக்குன்னு அவள் இருந்தால் ஒரு உப்புமா பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க கூட நமக்கு சீக்கிரம் பசிக்காது. இந்த அவள் உப்புமா சாப்பிட்றோம்ல, அவங்களுக்கு சீக்கிரம் பசிக்காது, நல்ல பசி தாங்கும் இந்த அவள் உப்புமா. இப்போ பாருங்கள், இதேமாரி புளிஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம. இப்போ எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள், எப்படி பொது பொதுன்னு உதிருது பாருங்கள். அந்த தண்ணி இல்லாத எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி உதிர்ந்து வரும். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியோடு எடுத்தோம்னா களியாட்டம் ஆயிருங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறலாம். எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காயவும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறலாங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்திக்கிட்டோம். கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. ஆரோக்கியமான அவள் உப்புமா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து பொறிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், அதை சேர்த்திக்கிறலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, வணங்கினா மட்டும் போதுங்க நமக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்து வச்சுருந்தோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்திக்கிறலாம். மிளகாய் வந்து அவகவுக காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. இப்போ நல்லா கலந்து கொடுக்குறோம் பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் அது அவல் உப்புமா தாங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கிறலாங்க. அவகவுக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்திக்கங்க. உப்புமாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கிட்டேன் நான். இப்போ நல்லா வணக்கி கொடுத்துட்டோம். இப்போ இந்த அவளை வந்து சேர்த்திக்கிறலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இப்படி சிகப்பவள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அவளிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசியும் சீக்கிரம் எடுக்காது. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துக்கலாம். இந்த அவல் நல்லா சூடாகணும், அந்தளவு கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கிட்டேன்.
நல்லா நைஸாக துருவி வச்சுருந்தேங்க. அதை சேர்த்திக்கிட்டே சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. அவள் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு நமக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறோம். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிறலாங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்திக்கிட்டோம். மல்லித்தழை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. சூப்பரான ஹெல்த்லியான அவல் உப்புமா வந்து நமக்கு ரெடியாகிருச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பொது பொதுன்னு சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி நல்லா புழிஞ்சதுனால அந்த மாதிரி பொது பொதுன்னு வருது. கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்தோன்னா களியாட்டாயிரும். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஹெல்த்லியான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.